அஸ்லாமலைக்கும் ஹலோ வியூவர்ஸ் அஸ்லாமலைக்கும். இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் ஒரு ஸ்டோரி சொல்ல போடுறான், நல்லா கேட்டுக்கோங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துட்டு. இப்போ எங்கள் அண்ணன்கிட்ட கொடுக்குறேன். ஹலோ வியூவர்ஸ் அஸ்லாமலைக்கும், நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ஒரு மனுஷனும் ஒரு மரமும் வந்து, ஒரு மனுஷன் வந்து அவனோட குடிசையில் வாழ்ந்தான். அந்த மனுஷனுக்கு வந்து அந்த மனுஷனுக்கு வந்து நெருப்பு பற்ற வைக்க விறகடுப்பு வச்சுருந்தான். நெருப்பு பற்ற வைக்க அதிகமாக இது இல்லை. அதனால் போயிட்டு காட்டுக்கு போனாங்க. சரி, மரத்தை வெட்டலாம் அப்படின்னு, விறகு இல்லை, அதனால் போனாங்க. பெரிய மரமாக பார்க்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு பெரிய மரமாக கிடச்சிது. அப்போ அங்கே போய் இந்த மரத்தை வெட்டலான்னு போனால், திடீர்னு அந்த மரத்துக்குள்ளே வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. என்னன்னா, இந்த மரத்தை வெட்டாத, நான் உனக்கு ஒரே ஒரு வாரம் தரேன், என்னான்னு கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மனுஷன் வந்து, நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தான், என்ன வரம் வேணும், என்ன வரம் வேணும்னு. அடுத்த நாள் ஆயிடுச்சு. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், என்னை பணக்காரனாக விட்டுடு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாளிகையே வேணும், நான் அப்படியே பறக்கணும், எனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து அந்த மரத்தில் இருக்கவங்க வந்து சரின்ட்டு, சரி இனிமேல் நீ வீட்டுக்கு போய் பார்த்தா பெருசாக நீ கேட்டதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அப்படியே இருக்குது, எல்லாம் சொன்னது எல்லாம் இருக்குது. அப்புறம் உள்ளே போயிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த ரொம்ப பணம் ஆசைப்பட்டது ரொம்ப தப்பானது. ஏன்னா அப்புறம் வந்து அந்த மரம் கொடுத்த வரத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மரத்தை வெட்ட போனான், பெரிய மரத்தை. அந்த மரத்தை வெட்டிட்டான், நான் சொன்னதை நீ மீறிட்ட, நான் மறுபடியும் உன்னை ஏழையாகவே ஆக்கிடுறேன், ஆனால் உனக்கு விறகடுப்பு அதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கேட்டுக்கணும். எனக்கு இப்போ அந்த மரத்துக்கிட்ட போய் அவன் அது கேட்காம, எனக்கு வீட்டில் விறகு இல்லை கொஞ்சம் கொடு, எனக்கு ஒரு நார்மலான வீடு கொடு அப்படின்னு கேட்டிருந்தா ஒன்றும் ஆயிருக்காது, விறகும் கிடச்சிருக்கும், வீடும் கிடச்சிருக்கும். ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டதுனால இப்படி நடந்துருச்சு. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.